வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குரூப் 2 நீங்கள் படித்தாலும் சரி, குரூப் 4 படித்தாலும் சரி, பொது அறிவியலில் இருந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 15 கேள்விகளிலிருந்து 25 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் ஒரு அனலைஸ் பண்ணும் போது அப்படின்னும் போது 15லேருந்து 25 கேள்விகள் வரைக்கும் கேட்கக்கூடிய இந்த டாப்பிக்கை நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை, அது மட்டும் உறுதி. கரெக்டாக அதில் டாப் 10 யூனிட்ஸுங்க, அந்த டாப் 10 யூனிட்ஸில் கண்டிப்பாக 4லேருந்து 5 கேள்விகள் வரைக்கும் உறுதியாக கேட்பாங்க. எந்த ஒரு எக்ஸாம் ஆனாலும் நீங்கள் எடுங்களேன், இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் இருந்தே தீரணும், சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைன் பை லைனாக புது புத்தகத்தில் 1014 வினாவிடைகள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா 15 கேள்வின்னு சொல்லும் போது அதில் 5 கேள்வி இதுனாவே இது பெரிய விஷயம். கரெக்டாக 25 கூட வச்சுங்க, மேக்ஸிமம் 25 கேள்விகள் வரைக்கும் சயின்ஸில் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். அதில் விட 5 கொஷின் 1014 கேள்வியில் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம இதை படித்தே தீரணுங்க. அதனால் இதில் என்னென்ன யூனிட்டு, என்ன டாபிக், சிலபஸில் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், சிலபஸும் இதில் கூட கொடுத்துருக்கேன், எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வேகமாக சொல்லிடுறேன், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியுமே 10,000க்கு மேற்பட்ட கொஷின்கள் சமூக அறிவியலில் 6th to 12th வரைக்கும் வச்சுட்டு இருக்கோம், சாப்டர் வைஸாக. அது இன்னைக்கான டெஸ்ட்டு, நான் 79வது டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் டெஸ்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்கள். சரி, இதில் என்ன டாபிக் முதல்ல பார்க்கலாம். இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரிஜினலாக அதோட சிலபஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த டாபிக் தான் இப்போ நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோங்க. ஒலி லைட்டு சவுண்டு, சரிங்களா? அந்த டாபிக். அதுக்கு அடுத்தது வந்து அது வந்து இயற்பியலில் வருது. அதுக்கப்புறம் வேதியியலில் வந்து பார்த்தீங்கன்னா தனிமங்களும் சேர்மங்களும் அமிலம் காரம் உப்பு, இந்த டாபிக் நான் இப்போ சொல்லும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும், கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுலேருந்து கொஷின் ரெகுலராக கேட்டுட்டு தான் இருக்காங்க. 2021 நடந்த எக்ஸாமை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போதும் அது பொருந்துது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. சிலபஸ் பார்த்துக்கு தான் ஹெவியாக இருக்கும், ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை, சரிங்களா? சரி, 10 யூனிட்னு சொன்னீங்க, 5 தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பாருங்கள், 10 யூனிட்டுக்கான ப்ரூஃபும் காமிக்கிறேன். 9th சயின்ஸ் புக்கில் ஒலி லைட்லேருந்து 53 வினாக்கள் எடுத்துருக்கோம், சரிங்களா? அப்புறம் 10th நியூ எல்லாமே நியூ புக் தான், சரிங்களா? அதில் லைட்லேருந்து 120 கேள்விகள் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த டாப்பிக்லேருந்து 173 கேள்விகள் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இது போதும், கரெக்டாக? ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு, 9th புக்லேருந்து 54 கேள்விகள் ஒலியிலேருந்து, 10th புக்லேருந்து ஒலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 71 வினாக்கள் எடுத்திருக்கோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் கேட்பாங்க, அதையும் நம்ம காலப்போக்கில் தருவோம். இப்போதைக்கு முதல்ல நம்ம தியரியை படிச்சிருவோம், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம், சரிங்களா? சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தனிம இது தனிம வரிசை ஆவதன அட்டவணை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் என்ன டாபிக் கொடுத்துருப்பாங்கன்னா தனிமங்களின் வகைப்பாடு அட்டவணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 88 கேள்விகள் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 10th புக்கில் தாங்க வாரி அடைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. 10th புக்கில் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இது எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? 2 யூனிட்டுமே. இதில் 179 கேள்விகளுங்க, கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட கேள்விகள் இந்த யூனிட்லேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஒரு கொஷின் எடுத்தாலும் அதில் வந்து தனிமை வரிசை ஆவதன அட்டவணையிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் இருக்குது, கண்டிப்பாக, கரெக்டாக? ஸோ அதனால தான் இதில் டெப்த்தாக எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் காரங்கள் உப்புகள் 9th புக்கில் இருக்குது. இது 146 வினாக்கள் எடுத்திருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக 10th புக்கில் வேதி வினைகள் அப்படின்னு இருக்கும். அதில் 74 கேள்விகள் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்களும் சேர்மங்களும் அவற்றின் சேர்மங்களும், இதுவும் வந்து ரெகுலராக கேட்குறாங்க சார் இந்த கொஸ்டின், 89 வினாக்கள் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 10th புக்கில் கார்பன்களும் அதன் சேர்மங்களும், ஒரே டாபிக் நேம் தான், 140 வினாக்கள் எடுத்திருக்கோம். கடகடன்னு மொத்தத்தையும் கூட்டினா நமக்கு எம்புட்டு வருது சார் அப்படின்னு கேட்டால் 1014 கேள்விகள், சரிங்களா? ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். அதனால தான் நான் 10 யூனிட்னு சொன்னேன். ஸோ இதில் இறங்கினாவே அப்படியே பாருங்கள், ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டோம். நீங்க வந்து இந்த 9th book தனியா 10th book தனியாலாம் படிக்க வேணாம் எல்லாமே லைட்டா ஒளியா சோ அந்த டாபிக் அப்படியே இருக்கும் சரிங்களா அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இதுல உண்மையாவே print போட்டா கூட படிக்கிற மாதிரி தான் தெளிவா ஆன்சர் வந்து bold பண்ணி கொடுத்திருக்காங்க சோ ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க நோட்ஸ் ரெடி பண்ணாதான் உங்களால வரக்கூடிய எக்ஸாம்ல எளிமையா பாஸ் பண்ண முடியும் சரிங்களா நான் more than நிறைய முறை சொல்லி இருப்பேன் அசைன்மென்ட் மெத்தட் நீங்க பயன்படுத்துங்க நிறைய பேர் வந்து அசைன்மென்ட் மெத்தட் பயன்படுத்தி பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படினு சொல்லி இருப்பேன் பாருங்க இதுல 53 क्वेश्चन முடிஞ்சுமே அடுத்து 10th ஒலியல் டாபிக்ல இருந்து 120 நாட்கள் அப்படியே வந்துரும் சரிங்களா படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் எப்பவுமே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆல்ரெடி படிச்ச சப்ஜெக்ட் தான் மறுபடியும் TNPSC க்கு படிக்கிறோம் ஆனா இதுலயே நம்ம எக்ஸாம் கோட்ட விடுறோம் அப்படினு பாத்தீனா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க ஒரு ஒழுங்கா ஒருங்கிணைக்கல அப்படிதான் அர்த்தம் அப்ப எப்படி சார் ஒருங்கிணைக்கிறது அப்படினு கேட்டினா இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு பேச சொல்லுங்களேன் லைட் சவுண்ட் சோ இந்த டாபிக்ல கண்டிப்பா ஒரு क्वेश्चन இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்ப இது எங்கலாம் இருக்குது 9th bookலயும் 10th bookலயும் இருக்குதா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேப்பர்ல அழகா உங்களால எவ்வளவு சுருக்கமா எழுத முடியுமோ அவ்வளவு சுருக்கமா எழுதி பின் பண்ணி ஒரு மார்க் கன்ஃபார்ம் அப்படினு எடுத்து ஒரு நோட்ஸ் வச்சிருக்கீங்க இதுதான் அசைன்மென்ட் மெத்தட்னு சொல்றது இப்போ நீங்க லைட்டனாவே உங்ககிட்ட இருக்கிற நோட்ஸ்ல தான் இருக்கும் சரிங்களா அதல இன்க்ளூட் ப்ராப்ளமும் நீங்க எழுத வேண்டியதா இருக்கும் அது வந்து நான் சொல்றேன் எப்படி எழுதலாம்னு ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு ரொம்ப இம்பார்ட்டனா கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டாபிக்கா நீங்க அழகா ஒருங்கிணைச்சி ஒரு அசைன்மென்ட் மெத்தட் கொண்டு வந்துட்டீங்கனா இப்போ இன்னைக்கு நீங்க படிச்சிட்டீன்னு வெச்சீங்களா இதோட அது எக்ஸாம் போது ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுங்க எக்ஸாம் போது ரிவிஷன் பண்றதுக்கும் நீங்க தேடி அலையவே கூடாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இல்ல கூலா இருப்பீங்க ஆனா இதே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனா 3 மாசத்துல எக்ஸாம் வந்துச்சுனா உங்க மனநிலை ஒருங்கிணைப்பா இருக்காது அமைதியா இருக்காது ஒரு பதஷ்டமா இருக்கும் ஐயோ இது அதுன தடுமாற்றம் ஏற்படும் அந்த தடுமாற்றம் தான் உங்களை வந்து சாகி விட்டுரும் புரியுதுங்களா அப்போ அங்க ஏன் தடுமாற்றம் ஏற்படுதுன்னா உங்க கிட்ட கரெக்ட்டான ஒரு சோர்ஸ் இல்ல அப்படின அர்த்தம் இது வருமா அது வருமா இப்படி கேப்பனா அப்படி கேப்பனா அப்படியே போட்டுங்கமா அது குழப்பிப்பீங்க ஐயோ சாமி ஆண்டவா அப்படின்ற மாதிரி குழப்பங்களோட இருக்கும்போது உங்களால கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அதுக்கு என்ன சார் பண்ணனும் அப்படினு கேட்டினா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நீங்க எக்ஸாமுக்கு தயாராயிரணும் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் நீங்க ஆன்சர் அதாவது மினிமம் 120 வாங்குங்க எந்த ஒரு டெஸ்டா இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு 2 டெஸ்ட் உங்களை சோதிக்க வெச்சோம் பாத்தீங்கல எப்படி எழுதினீங்க போதுமா இப்பெல்லாம் படிச்சீனா வேலைக்கு ஆகாது சரிங்களா ஒரு சிலர் நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க பட் மோஸ்ட்லி எல்லாரும் பாத்தீங்கனா ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் வாங்கி இருக்கீங்க அது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல் கிடையாது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி உங்க கையில கொடுத்துறோம் ஓகேங்களா சோ நீங்க தேடிலாம் அலைவேனா இப்போ பாருங்க 1014 கேள்விகள் நீங்களே ஒரு புக் எடுத்து ஒப்பிடுங்க சார் நம்ம வந்து புது புக்ல தான் எடுத்துறோம் பாத்தீனா தெரியும் மோஸ்ட்லி இருக்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் இதல ஒருங்கிணைச்சு வச்சிருப்போம் சரிங்களா அப்படினும்போது நீங்க புக் படிக்கணும் அவசியம் இல்ல இருக்கலாம் இப்போ நான் சொல்றேன் ஒரு 85% கவர் ஆயிடுச்சு ஒரு 15% கவர் ஆகாமையும் இருக்கும் தான் நான் இல்லன்னு சொல்லல அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் முதல்ல 85% நீங்க படிச்சாவே போதும் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் மீதி 15% ஒரு பெரிய விஷயமே கிடையாது புரியுதுங்களா நான் சொன்னது சோ அதனால இதுவும் அசைன்மென்ட் மெத்தட் தான் இப்போ நான் ஒரு 78 பேஜ் ஆயிருக்கு மொத்தமா ஏனா நீங்க வந்து படிக்கிறதுக்கு மொபைல்ல படிப்பீங்கடா கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கொடுத்துறோம் புது புத்தகத்துல இருந்து சோ நீங்க ஒண்ணு இல்லங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் ஒரு நாளைக்கு 100 क्वेश्चन படிங்க நான் பெருசாவே சொல்ல மாட்டேன் 100 கேள்விகள் 10 நாள்ல அழகா முடிச்சு தூக்கி போட்டு போயினே இருக்கலாம் இது நீங்க 10 அதாவது 100 கேள்விகள் படிக்கிறது முக்கியம் கிடையாது கூடவே அதுக்கு நீங்க உங்களுடைய கையால எழுதி வெச்சினா போதும் நீங்க என்னைக்கு கையால எழுதுறீங்களோ கையால அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கிடலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தெளிவா புரியுதுங்களா ஒரு நாள் 100 क्वेश्चन படிக்கிறீங்களா அதல உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அதை எப்படி ஷார்ட்டா இதுவே பார்த்தா ஷார்ட் நோட்ஸ் கரெக்ட்டா ஏனா 78 பேஜ்ல மூச்சு குடுத்துறோம் இத இன்னும் நீங்க ஷார்ட்டா எழுதணும் மிஞ்சி போனா ஒரு 50 பேஜ்ல அழகா இத முடிச்சு வச்சிட்டீங்கனா முடிஞ்சிடுங்க அவ்வளவுதான் நமக்கு 5 மார்க் உறுதி இந்த மாதிரி சிறுவா ஒரு மார்க்கா ஒவ்வொரு क्वेश्चनஸா அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணனும் இந்த நோட்ஸ் படிச்சதுல கண்டிப்பா 5 क्वेश्चन உறுதிங்க அப்படின்ற மாதிரி நீங்க படிக்கணும்ங்க புரியுதா சோ அவ்வளவுதான் அதுக்காக தான் இத ரெடி பண்ணிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நம்புறேன் சோ இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படினு பார்த்தா கீழ descriptionல வந்து பார்த்தா free pdf download அப்படினு எழுதி இருப்பேன் அதுக்குள்ள போனீங்க நம்ம வெப்சைட்க்கு வரோம் நம்ம வெப்சைட்க்கு வந்தா இப்ப மூவ் பண்றோம் பாத்தீங்களா இதே மாதிரி மூவ் பண்ற மாதிரி தான் வரும் கீழவே வந்து அந்த மூவ் பண்றது என்ன ஒரு காரணம் நவுத்தினா கீழவே என்ன எழுதி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா download here அப்படினு ஒரு blue color பட்டன் இருக்கும் அத ஜஸ்ட் கிளிக் பண்ணா ஒரு 15 செகண்ட் அங்கே வெயிட் பண்ற மாதிரி இருக்குங்க 15 செகண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு blue color பட்டன் download now னு அங்கே காமிக்கும் அத ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் டவுன்லோட் ஆயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சிம்பிள் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நோட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா வேணும் நிறைய தேவைப்படுது நான் எங்கயா தேறது அப்படி நினைச்சீனா கண்டிப்பா நம்ம சேனலை subscribe பண்ணி வெச்சீங்க கூடவே பக்கத்துல இருக்கிற bell ஐகானை press பண்ணி ஆல் இருக்கும் அத செலக்ட் பண்ணி வெச்சிட்டீங்கனா If you have a message, you can get a topic or an important lesson. Notes. You can easily download it. So, you can easily download my ideas. So, this video, like your friends, share it, dislike it. So, everyone is safe, time is up, health is up. We will test everything. கூடவே வாங்க கூடிட்டு போங்க அரசு வேலையை ஓகேங்களா சோ அதே மாதிரி மோஸ்ட்லி வெளிய போறது தவிர்த்துருங்க அப்படியும் போறணும் ஆசைப்படினா கண்டிப்பா ஒன்னு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மாஸ்க்களை போட்டுக்கிட்டு போனீனா கெத்தா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்